Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhum. மாற்றத்துக்கான மாற்றத்தை நோக்கிய பயணம் மறுமலர்ச்சி என்றைய தினத்திலும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்ற நான் எஸ் எம் ரமேஷ். நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய அன்பான இஸ்லாமிய நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய தித்திக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நாளை சிறப்பிக்கும் முகமாக அதிகாலை 5:30 இதுவரை நேரமும் ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தோம். இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் இறுதியாக உங்களை மகிழ்விக்க உங்களுக்காக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியினை நாங்கள் வழங்கிக் கொண்டு இன்றைய ஹஜ் பெருநாள் விசேட நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யவிருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பிரதி சனிக்கிழமை தோறும் நாங்கள் காலை 11:00 to 11:30 வரைக்கும் அறிவும் தெளிவும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்து சமகால விடயங்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கான மார்க் அடிப்படையிலான விளக்கங்களை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு இந்த விசீட அறிவும் தெளிவும் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு எங்களுக்கான மார்க்க விளக்கங்களை வழங்க தயாராக இருக்கிறார்கள் எமது நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ எச் நௌஷாத் ஏசானி ஹசரத் அவர்கள். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய தித்திக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை ஊவா வானொலியின் முகாமையாளர் சக அறிவிப்பாளர் ஊழியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அவரை நிகழ்ச்சிகள் இணைத்துக் கொண்டு மார்க்க விளக்கங்களை பெற்றுக் கொள்ள தயாராக இருக்கிறோம். இன்று எங்களுடைய அன்பான இணைஞர்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அதேபோல அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வகையில் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டங்களை அமைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறோம். இன்னும் இந்த கொண்டாட்டங்கள் நிறைவடையவில்லை. எனவே இன்றைய நாளில் இந்த மீதமாக இருக்கின்ற ஒரு சில மணித்தியாலங்களில் நாங்கள் எங்களுடைய நேரத்தை எவ்வாறான அமல்களுக்காக செலவிட அதேபோல எவ்வாறு நாங்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாட முடியும் கொண்டாட வேண்டும் என்ற விடயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் தர தயாராக இருக்கிறோம். எனவே நீண்ட நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் எங்களுடைய நிகழ்ச்சியின் கண்ணியத்துக்குரிய வளவாளர் அஷேக் ஏ எச் நௌஷாத் எஹ்சானி ஹசரத் அவர்களை நிகழ்ச்சிகள் இணைத்துக் கொண்டு அவரிடமே நாங்கள் இந்த விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹசரத். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. الحمد لله. அன்பாந்த இஸ்லாமிய நேயர்களே, இந்த ஈக திருநாளிலே நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நல் அருள் பாலிப்பானாக என்று துவா கேட்டவனாக இந்த ஈத் பெருநாளுடைய சம்பவம் எப்போது தோங்கியது, இதனுடைய யதார்த்தம் என்ன என்பதனை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு சென்ற நேரத்திலே சிறுவர்கள் எல்லாம் களி ஆட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை கண்டு நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன இன்று மகிழ்வுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, இன்று எங்கள் பெருநாள் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய இதைவிட சிறந்த இரண்டு நாட்களை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அந்த இரண்டு நாட்களும் அல்லாஹ்வுடைய மஹபரத்தும் ரஹ்மத்தும் பெற்ற நாட்களாக இருக்கும். அதுதான் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளும் ரமலான் மாதத்துடைய பெருநாளாக ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இரண்டு நாட்களும் தான் முஸ்லிம்களுக்கு திருநாளாக பெருநாளாக அமையும் என்று
அருமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் இருந்து நாங்கள் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும் சகோதரர்களே. ஹலத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதத்திலையும் ஒரு வேறுபட்ட ஒரு மார்க்கத்தை மற்ற மதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மாற்று மதங்களுடைய கொள்கையை விட்டு விட்டு இஸ்லாம் தனித்துவமான ஒரு மார்க்கமாக அல்லாஹ்வினால் இறங்கப்பட்ட அத்தாட்சியான ஆதாரபூர்வமான ஒரு உறுதி வாய்ந்த மார்க்கம் என்று இருப்பதனால் எங்கள் வழி தனி வழியாகும். மார்க்கம் என்பது சகோதரர்களே ஒவ்வொரு மதத்தவர்களுக்கு மார்க்கம் உண்டு. இதே போல் அல்லாஹு தாலா எங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாம் மதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இஸ்லாம் மதத்தை தந்த அல்லாஹ் நீங்கள் பூரணமாக இதை நம்பினவர்கள் பூரணமான முறையில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். மார்க்கம் என்பது அறகுறை மார்க்கம் அல்ல, வெறுமன தியரி மார்க்கம் அல்ல, இது ஒரு பிராக்டிக்கல் மார்க்கம். எனவே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய மார்க்கம் அடியிருந்து நுனி வரைக்கும் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்தி வரைக்கும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக எடுத்து தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இஸ்லாம் ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை எமக்கு எடுத்து தந்திருக்கிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில் அழகான ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கிறது என்று இஸ்லாம் எடுத்து சொல்லுகிறது. அன்பர்களே நண்பர்களே, இன்று இரண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று இஸ்லாமியத்தான வாழ்க்கை, மற்றொன்று மாற்று மதத்தவர்களுடைய கொள்கையை சார்ந்த ஒரு வாழ்க்கை. எங்களுடைய அமைப்புக்கும் மாற்று மதத்துடைய யகூதிகளுடைய நஸ்வானிகளுடைய அந்த கொள்கையை சார்ந்தவுடைய கொள்கை வித்தியாசமானது. இதுக்கு மாறு செய்வது எங்களுடைய முஸ்லிம்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. சகோதரர்களே பெரியவர்களே, உதாரணத்துக்கு நான் ஓர் இரண்டை சொல்கிறேன். நாங்கள் சூரத்தில் ஃபாத்தியாக ஓதும் போது என்ன கேட்கின்றோம், எங்களுக்கு நேரான பாதையை தந்து விடு யாவா, நாங்கள் போகின்ற பாதை எங்களுடைய நபி சென்ற பாதை, ஒளிமார்கள் சென்ற பாதை, சஹாபாக்கள் சாலிகங்கள் சென்ற பாதையை காட்டித்தார் ரஹ்மானே என்று நாங்கள் துவா கேட்கின்றோம். அது தொடராக என்ன கேட்கின்றோம், எங்களுக்கு யகுதியத்தாக வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை எங்களுக்கு காட்டி விடாதே, எங்களுடைய இரண்டு வாழ்க்கையும் டிஃபரண்ட், இரவையும் பகலையும் போன்று பல்லமை மேடையும் போன்ற ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நபியின் வாழ்க்கையை தான் பின்பற்ற வேண்டும் முஸ்லிம்கள் என்று சொல்கிறான். இது அவரவர்களுடைய மதத்தின விஷயத்தில் அவர்களுடைய பல கருத்துக்கள் இருக்கலாம். சகோதரர்களே பெரியவர்களே, உதாரணமாக எங்களை இஸ்லாம் என்ன சொல்கிற திருமணத்தை எடுத்துக்கொண்டாலும் பெண்களை நீங்கள் காட்சி பொருளாக ஆக்க வேண்டாம், பெண்களை திரவுளை சோடித்து பெண்களுடைய அந்த உருவங்களை மாற்றி முகங்களை மாற்றி எல்லா ஆணவர்களும் ரசிக்கும் அளவுக்கு ருசிக்கும் அளவுக்கு நீங்கள் திரவுணில உட்கார வைத்து வேடிக்கை காண்பார்கள், இது எமது மார்க்கம் அல்ல. இது யகுதியத்துடைய நஸ்ரானியத்துடைய ஒரு வாழ்க்கை திட்டம். நீங்க உங்களோட உள்ளங்களை கையை வைத்து கேளுங்கள், எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு திருமணம் முடித்த ஆண்களும் ஒவ்வொரு திருமணம் முடித்த கணவன் மனைவிகளும் நான் திருமணம் முடித்த முறை நபி முறையா
மாற்றமான முறையா? முஸ்லிம் என்று சொல்லுகிறோம், நாங்கள் மூமின் என்று பெருமை அளிக்கிறோம், எந்த வழிமுறையை பின்பற்றிருக்கிறோம்? இன்று பார்க்கின்ற மெத்தினை திரோன்களிலே அனாச்சாரங்கள், இஸ்லாம் அலங்கரிக்க சொன்னாலும் மற்றவர்கள் ரசிக்கும் அளவுக்கு அலங்கரிக்க செல்லவில்லை. இதே போன்று இந்த பெருநாளுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்திருக்கின்ற ஆடை, உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்திருக்கின்ற ஆடை நபி சொன்ன ஆடையா? மற்றவர்களுடைய கலாச்சாரத்துடைய ஆடையா? மற்றவருடைய கலாச்சாரம் என்ன சொல்கிறது? ஃபிட்டான சொஃப்டான உடுப்பை அணிவார்கள். இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் விசாலமான உடலுடைய அமைப்புகள், சைஸ்கள் விளங்காத தடிப்பமான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. உங்கள் குமரிகள் நேற்று இன்று அணிந்திருக்கும் ஆடை நபி சொன்ன ஆடையா, அல்லது மற்றவருடைய கலாச்சாரத்துடைய ஆடையை நாங்கள் அணிந்திருக்கிறோமா? அப்போது நமது கலப்பு மார்க்கமா? எங்களுக்கு மார்க்க வழிமுறையிலே மாற்று மதத்துடைய கொள்கையும் அவருடைய அனாச்சாரமும் கலாச்சாரமும் எங்களுக்குள் வந்துவிட்டால் நாங்கள் பூர்வமான தீனில் நுழையவில்லையே. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? முஸ்லிம்களாக இருந்தால் நீங்கள் முகத்திலே தாடி வையுங்கள். தாடியை சிறைப்பது, மீசையை வளர்ப்பது எமது மார்க்கம் அல்ல, அது நமது வழிமுறை அல்ல. சூரத்துல் ஃபாத்தியால எவருடைய வழிமுறை தேவையில்லை என்று சொன்னோமோ அவர்களுடைய வழிமுறை. துவாக்கவுக்கு போது மாத்திரம் என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு இவர்களுடைய வழிமுறையை காட்டி விடாதே என்று சொல்லிவிட்டு முகத்திலே இருந்து தலையிலே இருந்து கால் வரைக்கும் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருப்பது நியாயமா? சிந்தியுங்கள், விழிப்புணர்வு அடையுங்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் சொன்னார்கள், தாடியை வளருங்கள், மீசியை குறையுங்கள். இதுதான் முஹம்மதியத், இதுதான் இஸ்லாமியத். ஆனால் இன்று நாங்கள் எதனை செய்து கொண்டிருக்கிறோம்? இன்று முடி வெட்டுவதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்டுவதை இந்த சமனாக வெட்டுங்கள். ஒரு துண்டை குறைத்து, ஒரு துண்டை வைத்து, ஒரு துண்டை டிசைன் பண்ணி மட்டும் உரமா குறைச்சி மற்றதை சற்று நீளமாக வளர்த்து அது முஹம்மதிய தல்ல, அது இஸ்லாமிய தல்ல, அது நாங்கள் மற்றவர்களுடைய கலாச்சாரம். அப்ப எங்கள் வாலிபர்கள் யாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரண்டு காலுக்கு கீழால் ஆனவன், ஒரு ஆண், ஒரு முஸ்லிம் கரண்டு காலுக்கு கீழால் தன்னுடைய ரவுசர், தன்னுடைய வேஷ்டி கீழ் இறங்க கூடாது. இஸ்லாம் தெளிவாக தடுத்திருக்கிறது. ஆடைகள் அணியும் போது, நீங்கள் ட்ரௌசர்கள் போடும் போது கரண்டு காலுக்கு கீழால் உங்கள் ஆடைகளை பணிக்க வேண்டாம். இது முஹம்மதியத், இது இஸ்லாமியத். ஆனால் எதை பின்பற்றுகின்றோம்? வாயிலை சொல்லுகிறோம், நாங்கள் எம் வழி இஸ்லாமிய வழி என்று சொல்லுகிறோம். தொழுகையிலையும் கூட சொல்லுகிறோம், என்ன சொல்லுகிறோம்? நாம் வாழுவதும் சாகுவதும் படைத்தவனுக்கு மாத்திரம்தான் என்று தொழுகையின் ஆரம்பத்திலே பொய்க்கி சொல்லிவிட்டு யாருடைய வழிமுறையை பின்பற்றுகின்றோம்? யாருடைய சொல்லை கேட்கின்றோம்? எங்கள் மனைவியை நாங்கள் எந்த முறையில் ஐச்சு கொடுத்திருக்கிறோம்?
இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வியாபாரம் செய்யும் போது பட்டி தொடர்பில்லாத வியாபாரம் முஸ்லிமான வியாபாரம், முஹம்மதியத்தான வியாபாரம், இன்னொருவனுக்கு பொய் சொல்வது, ஏமாற்றுவது, பதுக்கி வைப்பது, இது இஸ்லாமிய வியாபாரம் அல்லையே. அப்ப நாங்கள் எங்கள முஸ்லிம் வியாபாரிகள் யாருடைய வழிமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள்? அன்பர்களே, நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்தை கொண்டாடுகின்ற முறை தக்பீர், இஸ்திகார், குடும்பங்களை தரிசிப்பது, குடும்பங்களை சந்திப்பது, சிறுவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது, இதுதான் இஸ்லாமிய முறை. இதை விட்டுவிட்டு மாற்றமான முறையிலே இன்று எத்தனை வாலிபர்கள் சிகரெட்டும் கஞ்சாவும் அவீனும் தூளும் தேகியும் தூளையும் பாவித்துக் கொண்டு பியர் என்ன, பிஸ்கி என்ன, பிரண்டி என்ன, பகவையான விடயங்களை பாவிக்கிறார்களே, இவர்கள் யாருடைய வலிமையை பின்பற்றுகிறார்கள்? இஸ்லாம் சொல்லவில்லையே. இஸ்லாம் சுகாதாரமான ஒரு மார்க்கம். அன்பாந்த சகோதரர்களே, அண்டை வீட்டவர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுடன் அழகாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் இஸ்லாம். எறும்பு கடித்தாலும் எறும்பை கொண்டாலும் எறும்பு கூட்டத்தை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி தந்தது இஸ்லாம். மற்றவர்கள் சொத்தை சூறையாடக்கூடாது, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, மற்றவர்கள் மானத்தை போக்காட்டக்கூடாது, மற்றவர்கள் மானத்தை மறைக்கவன் சொல்லி தந்த இஸ்லாம். இன்று வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல மானங்கள் கிழிக்கப்படுகிறது, குறைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. இது யாருடைய மார்க்கம்? முஸ்லீம் முஸ்லீம் என்றால் என்ன? அது சும்மா சாதாரண மார்க்கம் அல்ல. எனவே இந்த பெருநாள் உணர்த்துகின்றது என்ன? வெறுமனே மாடு அறுப்பதல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வருஷத்துக்கு பின்னால் கிடைத்த அந்த அன்பு குழந்தையை அல்லாஹ்வோட ஒரு கட்டளைக்காக வேண்டி கழுத்தில் கட்டி வைத்தார்களே. நானும் நீங்களும் வைப்போமா? அல்லாஹ்வோட கட்டளை தான் பெருசு. என் மகன் என்ன, என் மனைவி என்ன, உலகம் என்ன, கடை என்ன, வியாபாரம் என்ன, எனக்கு தூசி. அல்லாஹ்வோட கட்டளை பெருசு. இதைத்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த நாள் செய்து காட்டினார்கள். அல்லாஹ்வோட கட்டளைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள்? நானும் நீங்களும் கொடுக்கிறோமா? முஹம்மது என்றும், அஹமது என்றும், ஹதிஜா என்றும், அபுபக்கர் என்றும், சுமையா என்றும் பெயர் வைத்தால் முஸ்லீம் ஆக முடியுமா? முஸ்லீம் என்பது அது ஒரு ஒரு வழிமுறை, தடங்கு மார்க்கம் அல்ல. அது பணிவு, கட்டுப்பாடு, சகோதரர்களே கலாச்சாரங்கள், அது தனித்துவமான கலாச்சாரம். ஆடையிலேயோ எங்களுடைய ஆடையோ மற்றொரு ஆடையை போல் அல்ல, எங்கள உணவுகள் மற்ற உணவுகளை போன்ற அல்ல, எங்களுடைய வழிமுறை வித்தியாசமானது. மற்றவர்களை மதிக்க சொல்லி தந்தது இஸ்லாம். எனவே அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நானும் நீங்களும் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கை வழிமுறைகளை மாற்ற வேண்டும். வெறுமன முஸ்லிம் முஸ்லிம் என்ற பேரளவில், லேபல் அளவில் இருக்கக்கூடாது. வாழ்ந்து காட்ட வேண்டும். இஸ்லாம் என்பது அது ஒரு வாழ்க்கை. பயம் பண்ணுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் சரி, சடங்கு செய்யக்கூடாது. கவலையுடன் பேசுகிறேன்.
இன்று நமது பெண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குமரிகள் ஆண்களுக்கு ஈத் முபாரக்கன் அனுப்புகிறார்கள். உங்களுக்கு யார் இதனை சொல்லித்தந்தது? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள? நீங்க இன்னொருடைய சொத்து அல்லவா? உங்களுக்கும் மற்றவர்களை போன்று நீங்க சுகசமாக வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் என்று உங்களுக்கு ஒரு ஆணவனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்க முடியாது. ஜூம் கிளாஸ் ஜூம் கிளாஸ் போனை தூக்கிருந்தீர்களே, இன்றைக்கு ஏன் எந்த ஜூம் கிளாஸ் இருக்கிறது போனை தூக்கினீர்கள்? ஏன் எத்தனை மெசேஜ்கள் எத்தனை பேர்கள் விதவிதமாக ஆக? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, எங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையா மாற வேண்டும். அது உண்மையான உண்மைக்கு உண்மையாக நடக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் முஸ்லீம் என்றால் அவன் அனுமதி செய்ய மாட்டான் என்று மாற்று மத சகோதரர்கள் நம்பணும். எங்களை குர்வான் அப்படித்தான் சொல்லி அடிக்கி பேசுகிறது. எங்களை நம்பி அவர்கள் அடித்து சொன்னார்கள், முஸ்லீம் என்பவன் அவன் அநீதி செய்ய மாட்டான், பிறரை கேவலப்படுத்த மாட்டான், பிறரை சொத்தை சூறையாட மாட்டான், பிறருக்கு அவன் பய நயவஞ்சகமாக நடக்க மாட்டான், அவன் தான் முஸ்லீம் என்று இஸ்லாம் அடித்து பேசுகிறதே. இன்று என்ன நடக்கிறது? எங்களை வழிமுறையை தூக்கி நாங்கள் கீழு காலு கீழால் போட்டு விட்டோமே. லேபல் அளவில் முஸ்லீமாக வாழ்கிறோமே, கவலை இல்லையா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? கட்டி சிந்தித்து பாருங்கள். என் பேச்சில் ஆழம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது சிந்திங்கள். எத்தனை கனவுமார்கள் இன்னும் குடிப்பதை விடவில்லை. ஒரு கட்டளைக்கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்துஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் கழுத்தில் கட்டி வைத்தார்கள் என்றால் புகைத்தல் ஹராம், சிகரெட் ஹராம், பீடி ஹராம், சுருட்டு ஹராம், கஞ்சா ஹராம், பியர் ஹராம், பிஸ்கி ஹராம், பிரண்டி ஹராம். எவ்வளவு இஸ்லாம் ஆழமாக பேசுகிறது, எவ்வளவு கட்டி பேசுகிறது! எங்கே உங்கள் உணர்வுகள் மடங்கி போய்விட்டதா, சுருங்கி போய்விட்டதா? ஒரு கட்டளைக்காண்டி புள்ளி அறுத்தார்கள் என்றால் நீங்கள் ஒரு கட்டளைக்காண்டி அல்லாவை பயந்து அதை விட்டால் என்ன? முஸ்லிம் கடைகளிலே பீடி விற்க முடியாது, சிகரெட் விற்க முடியாது, வெற்றிலை பாக்கு விற்க முடியாது. அவன் இஸ்லாமிய கடை, அவன் நல்லதை மாத்திரம்தான் செய்வான் என்று முழு உலகம் நம்ப வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். முஸ்லிம் வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டோம், மாற்று மனசோடு நம்ப வேண்டும். இன்று என்ன சொல்லுகிறார்கள்? எத்தனை பல், எத்தனை ஏமாத்தி, எத்தனை செக் ரிட்டர்ன். நல்லவர்கள் நம்பினவர்கள் கூட இன்று விரண்டோடுகின்ற நிலைமை. இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம். அந்நிய மக்கள் நபியை பார்த்து என்ன சொன்னார்கள்? நபியின் கழுத்தை வெட்ட வந்த அபுஜஹல் கூட முஹம்மதா, அவர் அமீன், அவர் சென்னா, அது உண்மை, அது நடக்கும். இப்படித்தானே பேர் சுட்டப்பட்டோம். இன்று மாற்று மறுத்தவர்கள் இங்கே அழகான இஸ்லாத்தை தூக்குகின்ற காரணம் யார்? எத்தனை பயானை கேட்டு விட்டோம் சகோதரர்களே, எத்தனை தெளிவை கேட்டு விட்டோம். இன்னும் மாறவில்லை, இன்னும் திருந்தவில்லை. அல்லாஹ் சோதித்தான் அல்லவா? எப்போது திருந்துவது? வெறுமன பயம் இஸ்லாம் என்பதை வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்க்கைதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு அழகான பூந்தோட்டம். அதுக்கு நுழைய வருவதற்கு வேலியாக நாங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
அவர்களுக்கு வாங்கினது இஸ்லாம் உண்மை, இஸ்லாம் சிறந்த மார்க்கம், பொய்யான மார்க்கம் இல்லை. ஆனா முஸ்லிம்களை பார்த்தவுடன் அஞ்சப்படுகிறார்கள். நாங்கள் மாறவில்லை. எங்களுடைய தாடி வச்ச முஸ்லிம்கள் இன்னும் எத்தனை பொருள் ஏமாத்தி, எத்தனை பைகள் மிரட்டல்கள், எத்தனை புரட்டல்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, கலீஃபா உமர் கூட ஒரு ஜனாதிபதியாக வாழ்ந்தவர்கள், அடக்குவதற்கு வீட்டிலே காசு இல்லை. ஜனாதிபதி நபி அவர்கள் மரணிக்கும் போது வீட்டில் இருந்த அவங்களை சொத்து மிகுதி 7 தீனார் வாழ்ந்து காட்டினார்கள். ஜனாதிபதியாக இருந்தாலும் ஏழையாக வாழ்ந்து காட்டினார்கள், எளிமையாக வாழ்ந்து காட்டினார்கள். முஸ்லிம் நபர்கள் துன்யாவை விரும்புவர்கள் அல்ல, ஆகிரத்தை நம்பி வாழக்கூடிய என்று சரித்திரம் படுத்தி வெற்றி சென்றார்களே. மறந்து விட்டமா சம்பவங்களை? ஒரு கால முஸ்லிம்கள் அநியாயமா கொள்ளுகிறார்கள் என்று எத்தனை கஷ்டத்தை சுமந்தோம். இவனே ஒரு கயமன் செய்த ஒரு செயலினால் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம். நல்லவர்களாக இருந்த எங்களை அந்த நல்ல மக்கள், மாற்று மதத்தில் எத்தனை நல்ல மக்கள் கூட சந்தேகத்துடன் பார்க்க வைத்தார்களே. மாற்று மதத்தில் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய பண்பை காட்ட வேண்டும். அனைவர்கள் அந்நியவர்களாக இருந்தாலும் மாற்று மசாதர்களுக்குள்ள குடுங்கள், உண்ணுங்கள், அவளை சேர்ந்து பழகுங்கள். அவர்கள் அரவணைங்க. இதுதான் காட்டுகிறது இஸ்லாம். நான் ஆத்திரமாக பேசவில்லை சகோதரர்களே. வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல பெண்கள் கூட எங்களுக்கு ஒரு கட்டுப்படுகிறது. நாங்கள் பிறந்துட்ட மாடுகளை போன்று அல்ல. நாங்கள் பெண்களை பொட்டிக்கு வைக்கும் தங்கமாக நினைக்கிறோம். எனவே இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறையை நீங்கள் வெறுமன எழுத்தாக எடுக்காமல் அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, அது ஒரு வாழ்க்கையாக எடுக்க வேண்டும். இந்த திருநாளிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். மற்ற மற்றவர்களும் சந்தோஷப்பட்டு முஸ்லிம்கள் என்றால் நம்பிக்கை என்று சொல்ற அளவுக்கு இந்த நாட்டிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லாஹ் அதுக்குத்தான் இந்த அழகான மார்க்கத்தை எங்கள் கரங்களிலே தந்திருக்கிறான். இதை பின்பற்றி நல்ல ஒரு வாழ்க்கை திட்டத்தை வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டவனாக உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாஹர தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வானொலி வழங்கிய விசேட அறிவும் தெளிவும் பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய தினத்தில் ஹஜ் பெருநாளின் சிறப்புகள் குறித்தும் அதனை நாங்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும், இஸ்லாமிய முறைப்படி எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற விடயங்களை உங்களுக்காக தந்திருந்தோம். அதேபோல நாங்கள் இன்றைய ஹஜ் பெருநாளை சிறப்பிக்கும் முகமாக அதிகாலை 5:30 இதுவரைக்கும் ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தோம். அதிலும் வானொலி தனித்துவமானது அப்படின்றது எங்களுடைய நேயர்களுக்கு தெரியும். நாங்கள் ஹஜ் பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள், மீலாது நபி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரத்தில் எந்த ஒரு சினிமா பாடலையும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்காகவே லட்சக்கணக்கான நேயர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட ஒரே ஒரு சினிமா பாடலை கூட தராமல் முற்று முழுதாக இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை, இஸ்லாமிய கீதங்களை உங்களுக்காக தந்து நாங்கள் மகிழ்வித்திருந்தோம். இன்று அதிகாலை 5:30 இதுவரை நேரமும் எங்களோடு பயணித்த அனைத்து இஸ்லாமிய நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஹஜ் பெருநாள் விசேட நிகழ்ச்சிகளை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். இப்போது முதல் அன்பர்கள் வளமை ஊபா வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும். விசேஷமாக இந்த நிகழ்ச்சிகளை படைப்பதில் எங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் ஊபா சமூக வானொலியின் கௌரவ முகாமையாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் சிங்கள மொழி நிகழ்ச்சிகளையும் இடைநிறுத்திவிட்டு அந்த நேரத்தை எங்களுடைய
தமிழ் நிகழ்ச்சிகளுக்காக, குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக அவர் வழங்கியிருந்தார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நிகழ்ச்சி தயாரித்து வழங்குவதில் எனக்கு பக்கபலமாக இருந்து ஃபாதிமா ரிஸ்வானாவுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கிழக்கு மண்ணிலிருந்து நிகழ்ச்சிகளோடு எங்களை தொடர்பு கொண்டு அங்கிருந்து நிகழ்ச்சிகளை படைத்து எங்களுக்கு அனுப்பி வைத்த அந்த சொந்தங்களுக்கும் அந்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து ஹஜ்ஜு பெருநாள் விசேட நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து நண்பர்கள் பாசத்தின் பண்பலை ஊபா வானொலி வழங்குகின்ற வளமையான நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள்.